ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வழங்கக்கூடிய நைட்டி எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசிச்சு இப்போ பார்க்க போகிறோம். நைட்டிக்கு தேவையான அளவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் வந்துட்டு நேரடியாக அளவு எடுக்கிறோம். நைட்டி வந்துட்டு ட்ரெஸ் வந்து நேரடியாக அளவு எடுக்கிறது இல்லை. லென்த் வந்து 52 இன்ச்சு. 52 இன்ச்சுன்றது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட்டுக்கக்கூடிய கழுத்தினுடைய இந்த முறையில வந்து ஸ்டார்ட் பண்ணி பாட்டம் வரைக்கும் நம்ம இந்த லென்த் எடுத்துக்கிறோம். இது ஏ அப்படின்னு குறிச்சிருக்கேன். லென்த் A = 52 இன்ச்சஸ். அடுத்த மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செஸ்டோட ரவுண்டு 34 எடுத்திருக்கேன். பஸ்ட்டு கிடையாது, கை முடியக்கூடிய இடத்துல மார்பை சுற்றி எடுக்கணும். பஸ்ட்டு பாயிண்ட்டு கிடையாது, நம்ம எடுக்கிறது மார்பு சுற்றளவு. செஸ்ட் ரவுண்டு 34 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன், காட்டிருக்கேன். அதை பி அப்படின்னு குறிச்சிருக்கேன், பி 34 இன்ச்சஸ். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஷோல்டரை சி அப்படின்னு நான் குறிச்சிருக்கேன். ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். கை இந்த இடது பக்கம் தோள்பட்டையிலேருந்து ஆரம்பித்து வலது பக்கம் தோள்பட்டை வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இது ஸ்ட்ரைட் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா போதுமானது. சி அப்படின்னு குறிச்சிருக்கேன், இது வந்து 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஷோல்டர் அளவெடுப்பு முறை இது. கை நீளம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ தேவையான அளவுக்கும் அந்த கையினுடைய நீளம் எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு 6 இன்ச்சு 7 இன்ச்சு 8 இன்ச்சு வரைக்கும் போடுறாங்க. இது இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் சைஸ், 34 இன்ச்சஸ்ன்றது எல் சைஸ் நைட்டியோட சைஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி டிராஃப்டிங் பண்ணுறது அப்படின்றத காட்டிகிட்ருக்கேன். அடுத்த மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்லீவோட ஓப்பனிங், கையினுடைய சுற்றளவு. இது வட்டமாக கையை சுற்றி நீங்கள் எடுக்கணும். அந்த மெஷர்மெண்ட்டு ஓ அப்படின்னு குறிச்சிருக்கேன். ஸ்லீவ் ஓப்பனிங் ஓ அப்படின்னு குறிச்சிருக்கேன். 13.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் லூஸாக வச்சு எடுக்கணும், ஏன்னா கம்மீஸ்லாம் போடுற மாதிரி டைட்டாக எடுக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டின்றதால் கொஞ்சம் கையை விட ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம லூஸ் கொடுத்து எடுக்கலாம் நம்ம. அடுத்த மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாட்டமோட மெஷர்மெண்ட், அதை இ அப்படின்னு நான் குறிச்சிருக்கேன், அப்படின்னு நான் காட்டியிருக்கேன். இது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக துணியினுடைய அகலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 34 இன்ச்சுலேருந்து ஆரம்பித்து 36 இன்ச்சு வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபேப்ரிக்கோட வித்து எவ்வளோ இருக்கோ அந்த வித்தில் பாதி அளவுக்கு அப்படியே நம்ம வச்சு இந்த நைட்டியுடைய பாட்டமை நம்ம எடுத்துக்குவோம். அதனால் 17.5 17.5 18 மேக்ஸிமம் சைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அகலத்தை பொறுத்து தான் இதனுடைய பாட்டம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த நைட்டிக்கு வந்துட்டு டைரெக்டாக எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றத பார்த்து முடிச்சிருக்கீங்க. இந்த அளவுகளெல்லாம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும், இது வந்து ரெக்குயர்டு மெஷர்மெண்ட்டு, தேவையான அளவுகள். என்ன மாதிரி கணக்கு இருந்ததுன்னா, இந்த நைட்டி நம்ம படம் வரைஞ்சி முடிக்கலாம் அப்படின்றது. கணக்கிடும் முறை, ஏ உயரம் எடுத்திருக்கக்கூடிய அளவோட 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணோம். 52 எடுத்திருக்கேன், 1.5 ஆட் பண்ணிங்கன்னா 53.5 இன்ச் ஆச்சு. செஸ்ட்டு 34 இன்ச்சு எடுத்திருக்கேன், அதை பி அப்படின்னு வச்சுருக்கேன். பி டிவைடட் பை 4 அப்படின்னா செஸ்ட் டிவைடட் பை 4 அப்படின்னு அர்த்தம். 4/4 பண்ணிங்கன்னா 8.5 கிடைக்குது, அல்லது -6 பண்ணி 8 போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்போலுடைய இறக்கம், இது 8 அல்லது 8.5 இன்ச்சு வச்சு நீங்கள் இறக்கம் போடலாம். பாடியிலேருந்து இடுப்பை எந்த இடத்துல திருப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெயிஸ்டோட லைன் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 7 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு ஒரு லைன் பண்ணுவோம். இடுப்புக்காக ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு 6 இன்ச்சுலேருந்து 7 இன்ச்சு வரைக்கும் இந்த லைன் பண்ணிக்கலாம். சைடு நெக் வந்து தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து 2.75 இருந்ததுன்னா போதுமானது. ஒரு பக்கத்துக்கு 2.75னா 5.5 இன்ச் ஆச்சு. இது நல்லாவே கொஞ்சம் ப்ராடாக நெக் வர மாதிரி தான் கொடுத்துருக்கு. இன்கேஸ் இவ்வளோ பெரிய அகலம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2.5 இன்ச்சு நீங்கள் வச்சு போட்டுக்கலாம். இந்த 34K கொஞ்சம் அகலம் குறைவான கழுத்து எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2.5 இன்ச்சு வச்சு போட்டிங்கன்னா போதுமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கோட ட்ராப் அப்படின்றது, ஒரு 34 இன்ச்சு பாடி உள்ள ஒருத்தர் குள்ளமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதுமானது. நல்ல உயரமானவங்க 34 இன்ச்சு பாடியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 6 இன்ச்சு போடலாம். நடுத்தரமாக இருக்காங்கன்னா 5.75 இன்ச்சு வச்சு போடலாம். நீங்கள் நம்ம ஷோல்டர் எடுத்திருக்கக்கூடிய அளவு வந்து 14 எடுத்திருக்கோம், அதை சி அப்படின்னு குறிச்சிருக்கேன். ஷோல்டர் அளவில் பாதி, சி டிவைடட் பை 2, 7 வச்சுக்கோங்க. இதுக்கு சீம் அலவன்ஸ்லாம் நம்ம வைக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம்
ஷோல்டரை விட கீழே இறங்கி வந்ததுன்னா அது நல்லா இருக்காது. அதனால் ஷோல்டர் அளவில் பாதி வச்சிங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மேலே ஏற்றி போடுற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பாடியோட வித்து ஒன் சைடுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா செஸ்ட் டிவைடட் பை 4+2 இன்சஸ் இதுவே போதுமானது தான். இன்கேஸ் இல்லை நான் நல்லா லூஸாக போட போகிறேன் நைட்டி அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா மட்டும் 2.5 இன்ச் வைங்க, 4 ஒரு பாகம் 2 வச்சிங்கனாவே போதுமானது. வெயிஸ்டோட ஷேப் வந்து வெயிஸ்ட் லைனில் 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். எல்லாம் இப்போல்லாம் கொஞ்சம் ஷேப் நல்லாவே வச்சு போடுறாங்க, 3/4 இன்சஸ் வரைக்கும் ஷேப் வச்சு போடுறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் பாட்டம் அப்படின்றது 17 அப்படின்றது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டம் வித்து ஃபேப்ரிக் வித்து துணியினுடைய அகலம் எவ்வளோ கிடைக்குதோ அந்த துணியினோட அகலத்தில் பாதியை நம்ம அப்படியே பாட்டத்துடைய வித்தாக நம்ம வச்சுருப்போம். சரி, இதற்கு தேவையான துணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நைட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாவே ஒரு 36-38 இன்ச் பாடி வரைக்கும் 3 மீட்டர் துணி இருந்ததுன்னா போதுமானது. இது வந்து உயரத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இது 52-54-56 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உயரம் வச்சு போடலாம். 3 மீட்டர்ஸ் துணி இருந்ததுன்னா போதும் 56 இன்ச் உயரம் வரைக்கும். அதுக்கு மேலெல்லாம் போச்சுன்னா தான் நீங்கள் ஒரு 3.5 மீட்டர் பிட்டு எடுக்க வேண்டியிருக்கும். நைட்டி பிட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு நைட்டி பிட்டே உங்களுக்கு ரெடியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 36 இன்ச் துணியின் அகலத்தில் 3 மீட்டர் துணி எடுத்தீங்கன்னா போதுமானது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய சாப்டரில் இந்த கால்குலேட் பண்ணதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி டயக்ராம் பண்ண போகிறோம், இதுக்கான படம் வரைய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். யூடியூப் வியூவர்ஸுக்கு என்னுடைய வணக்கம். நிறைய பேர் ஃபோனில் கேட்டிருந்தீங்க நைட்டி பற்றி, அதனால் நைட்டிக்கான ஃபுல் நோட்ஸ் போட்டு 2-3 பார்ட்டாக அதை பிரித்து போடலான் இருக்கேன். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது நம்மளுடைய சேனலினுடைய வளர்ச்சிக்கு உதவும். பாரத் ஸ்கில்ஸுடைய டெய்லரிங் டிவிடிஸை தொடர்ந்து வாங்கி எங்களுடைய நிறுவனத்துக்கு பேராதரவு கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.